ஜோடியாக சமந்தா ஆக்ட் பண்றாங்க. அதை பத்தி இன்னைக்கு நம்ம வீடியோல பார்க்க போறோம். சமந்தா மேடம் நிறைய படத்துல சூப்பர் ஹிட்டா படம்லாம் நிறைய ஆட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ ரீசெண்டாக 96 தெலுங்குல ரீமேக் பண்ணியிருந்தாங்க. அந்த படத்துல ஜானுவா சமந்தா மேடம் ஆட் பண்ணியிருந்தாங்க. படமும் நல்லா ஹிட்டா இருந்துச்சு. அதை தொடர்ந்து இப்போ ஒரு திகில் படத்துல ஆட் பண்ண போறேன்னு சொல்லியிருக்காங்க. அந்த படத்துல தான் பிரசாந்த் வந்து சமந்தாவுக்கு ஜோடியா ஆட் பண்ண போறாங்கன்னு சொல்லியிருக்காங்க. அதை பத்தி இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். சமந்தா மேடம் நடிக்கும் ஒரு புதிய படத்தை யார் டைரக்ஷன் பண்றாங்கன்னா நயன்தாரா மேம் நடிச்ச மாயா, அப்புறம் டாப்சி நடிச்ச கேம் ஓவர், அந்த படத்தை டைரக்ஷன் பண்ண அக்ஷன் சரவணன் அவர் தான் டைரக்ஷன் பண்றாரு. அவர் வந்து ஒரு திகில் படத்துல இப்ப டைரக்ட் பண்ணிட்டு இருக்காரு. அந்த படத்துல யாரு ஹீரோனியா ஆட் பண்றாங்கன்னா சமந்தா மேடம் தான் ஹீரோனியா ஆட் பண்றாங்க. அது ஒரு முழுக்க முழுக்க ஒரு திகில் படம்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம அந்த படத்துல பிரசாந்த் வந்து ஹீரோ ஆட் பண்ண போறாரு. அது மட்டும் இல்லாம இப்ப வந்து பிரசாந்த் சார் வந்து ஒரு ஹிந்தி படம் ரிலீஸ் ஆனிச்சு, அந்ததான் அந்த படத்தை தமிழ்ல ரீமேக் பண்ணி எடுத்துட்டு இருக்காங்க. யாரு டைரக்டர்னா ஜெயம் ராஜா, அவர் தான் டைரக்ஷன் பண்றாரு. பிரசாந்த வச்சு ஒரு புதிய படத்தை தமிழ் ரீமேக் படத்தை தொடர்ந்து அந்த படம் முடிஞ்சதுக்கு அப்புறம் இந்த படத்துல ஆட் பண்ண போறேன்னு பிரசாந்த் சார் சொல்லியிருக்காரு. இந்த படத்துல சமந்தாவும் பிரசாந்தும் நடிப்பாங்க. இந்த மாதிரி சினிமா அப்டேட்ஸ் மறக்காம ஹலோ தமிழ் சினிமாவை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை பிரஸ் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.